நீ தனியா வந்து பேசினாலும் சரி, 10 பேரை கூட்டிட்டு வந்து பேசி காலில் விழுந்தாலும் சரி, நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சப்ப கருணாகரன் ஓ எதிரின்னு சொன்னேன். அதனால தான் உன்னை நான் இந்த குடும்பத்திலேயே ஏத்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு நீ அவனோட உறவாடுறத யார் சொல்லி இல்ல, நானே என் கண்ணால பார்த்துட்டேன். இனிமே அவன் மட்டும் இல்ல, நீயும் தான் எனக்கு எதிரி. ப்ளீஸ் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இந்த வீட்ல யார் வேணாலும் என்ன எதிரியா பாக்கட்டும். நீங்க அப்படி பார்க்காதீங்க மாமா, ப்ளீஸ் நீங்க அப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க தானே இந்த வீட்டுக்குள்ள என்ன மருமகளா கூட்டிட்டு வந்தீங்க, என்ன உங்க மகளா பாத்தீங்க, என்ன கஸ்தூரி அம்மாவோட மறு உருவமா நினைச்சீங்க. இப்ப நீங்களே என்ன வெறுத்தா எப்படி? தயவு செஞ்சு எதிரியா பாக்காதீங்க. பாப்பேன், நினைப்பேன், பேசுவேன். ஸ்னேகா என் எதிரி, அவ்வளவுதான். இதான் என் தீர்ப்பு. ஏண்டி இன்னும் எத்தனை செருப்படி பட்டாலும் உனக்கெல்லாம் புத்தியே வராது. போ, வீட்டுக்கு போற நேரம் வந்தாச்சு. சட்டு புட்டுன பொட்டி படுக்கையில பேக் பண்ணி வச்சுக்கோ. எப்ப வேணாலும் நீ வெளியில போலாம். அது ராத்திரியா இருக்கலாம், அந்த நேரத்துல நீ பேக் பண்ணி கஷ்டப்பட வேண்டாம். இந்த அக்கா சொல்ற அட்வைஸ் கேட்டுக்கோ, சரியா? உண்மை ஜெயிச்சு வரும்போது நடுத்தெருவுல நீங்க தான் நிப்பீங்க. அப்ப துணிமணிய பேக் பண்ற நேரம் உங்களுக்கு இருக்காது. ரொம்ப ஓவரா தொள்ளாதன்ன. உனக்கு இப்போ யாருமே இல்ல. நீ நம்பின ராகவன் கூட உன்னை காரி துப்பிட்டு போயிட்டாரு. உண்மையை சொல்லட்டுமா? நான் ரொம்ப நம்புறது எங்க அம்மா கஸ்தூரியதான். அவங்க இங்கதான் இருப்பாங்க. நியாயம் என்னவோ அவங்க அதை வழங்குவாங்க. நீங்க கொஞ்சம் அடங்கி இருங்க. செத்தவள கூட நிம்மதியா இருக்க விட மாட்டா போல இருக்கே. கூடிய சீக்கிரம் ஸ்னேகா கதை முடிஞ்சிடும். அந்த நல்ல நாளை சந்தோஷமா பார்த்துட்டு நாமளும் கிளம்ப வேண்டியதுதான். கஜேந்திர சார் போன் பண்ணிட்டே இருக்காரு. அவருக்கு எப்பக்கா பணம் தர போறோம்? டேய், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அந்த ஆளுக்கு பணம் தரலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியலடா. அக்கா வேணா, இவ்வளவு யோசிக்காத. தயவு செஞ்சு அவர் கேட்ட பணத்தை கொடுத்துரு. அவர் கேக்குறதுலயும் ஒரு நியாயம் இருக்குக்கா. அந்த நியாயத்தை நாமளும் கடைபிடிக்கணும். டேய், அந்த ஆளு ரொம்ப சர்வசாதாரணமா 30 கோடி கேக்குறாருடா. 3 இன்ஸ்டால்மெண்டா தான கேக்குறாரு. அதை எப்படி கேக்கலாம்? அக்கா அவர் ஹெல்ப் பண்ணலனா இன்னைக்கு நீயும் இல்ல, நானும் இல்ல. பணம் போறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்நேரம் நீ ஜெயில நிரந்தரமா உட்கார்ந்துருப்ப. அவர் புத்திசாலித்தனமா வேலை பார்த்து யார் யார் காலில் விழுந்தாரோ அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அவரை சாதாரணமா நினைக்காதுக்கா. 30 கோடி கொடுத்துருவோம்க்கா. என்னடா அந்த ஆளுகிட்ட கமிஷன் ஏதாவது வாங்கிட்டியா? அக்கா ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணி பேசுற. என் அக்காவை காப்பாத்தி கொடுத்துருக்காரு. அதுக்கு நீ உன் பணத்தை கொடுத்துருக்கணும். ஏன் பணத்தை கொடுக்க சொல்ற? இந்த பாருக்கா, கஜேந்திரன் சாதாரண ஆளு இல்ல. அவரை சாதாரண ஐடி ஓனரை நினைக்காத. அவர் சரியான தில்லுமுழு பார்ட்டி. அவரை ஏமாத்தலாம்னு பிளான் பண்ணாத, அப்புறம் ஆபத்து நமக்கு தான். டேய், பயிர் ஏறிதுடா. ஒரு வேலை செஞ்சா கூலி கொடுக்கலாம். அதுக்காக அவன் சொத்தையை கேட்கற எழுதி கொடுத்துட முடியுமா? நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருந்து அவனுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துட்டு அவன் கம்பெனியை எழுதி கேட்டனா அவன் உடனே தூக்கி கிட்ட கொடுத்துருவானா? அக்கா அதான் புட்டு புட்டு வைக்கிறானக்கா. உன் சொத்து 200 கோடிக்கு மேலன்னு கரெக்டா கணக்கு போட்டுதான் கேக்குறான். பேசாம ஒரு 10 கோடி கொடுத்த அந்த கஜேந்திரனோட கதையை முடிச்சுட்டா. மீதி 20 கோடி நமக்கு லாபம் தானே? அக்கா நீ ஏதோ பெரிய லெவல்ல யோசிக்கிற. நான் சொல்ற விஷயத்தை மட்டும் கேளு. கருணாகரன் குறைச்சல் இதோட முடியாது. மினிஸ்டர் வடநாட்டுக்கு யாத்திரை போயிருக்காரு. வந்து நம்மளை தான் நோட ஆரம்பிப்பாரு. அந்த பத்திரிகைக்கார பேனா வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான். இந்நேரம் பேனாவுக்கு மை போட்டிருப்பான். இல்லைனா உன்னை பத்தி எழுதுறதுக்கு புது பேனாவே வாங்கியிருப்பான். திவாகர் வர வந்துட்டான். ஐஜி ஏற்கனவே அடிப்பட்ட புலி மாதிரி காயத்தை தடவிட்டு இருக்காரு. 5 தலை நாக மாதிரி 5 பேரும் உன்னை போட்டு தள்ள தயாரா இருக்காங்க.
உன்னை காப்பாற்றக்கூடிய ஒரே ஆளு கஜேந்திரர் தான். அவரையும் நீ போட்டு தள்ளிட்டா ஆபத்து வரும்போது எங்க போய் நிப்ப? யார்கிட்ட ஓடுவேன்? தபார்க்கா, 30 கோடியை நஷ்டமா நினைக்காத. உங்ககிட்ட இருக்கிற 200 கோடியை காப்பாத்த மூலதனமா நினை. 10 தானே கொடுக்க போறோம். முதல் 10 இப்ப கொடுப்போம். அடுத்த மாசத்துக்குள்ள ஏதாவது யோசிப்போம். ஏதாவது ஒண்ணு நமக்கு சாதகமா நடக்கும். அப்ப பாத்துக்கலாம்க்கா. சரிடா. நான் முத்துலட்சுமி பேசுறேன். ஏய் நிக்கடா. ஏய் எப்படி நீயே அடிக்கிற? ஏய் சார குத்துறா. ஏய் தரக்கு இல்ல மச்சி, காலியாச்சு. ஏய் அந்த ரூம் பாயிட்ட சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? என்ன போயிட்டு வந்து அவன் குடிச்சு மட்டையாடானா ஆளக்கானா? ஏய் போய் பாரு, அவனதான பாரு. யார் பாணி? போலீஸ். ஏய் மச்சா எஸ்கேப் டா. ஐயோ போடா சார். ஏய் மச்சா மச்சா. ஏய் போலீஸ் இல்லடா. ஏய் நில்றா டேய். ஏய் மச்சா. ஏய் போலீஸ் இல்லடா அவன் டம்மி பீஸ்ரா. ஏய் எதுக்கு இப்ப கதவு அடிக்கிற மச்சா? வேணாம் மச்சா, இது ரொம்ப தப்பு. இத பார், நான் பாட்டு என் ஃப்ரெண்டுங்களோட தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன் மச்சா. வேணாம் மச்சா. ஏய் இத பார், நான் குடிச்சிருக்கேன். இப்ப நீ என்ன அடிச்சேன்னு வச்சுக்கேன், நான் சுருண்டு விழுந்து செத்துருவேன். தேவையில்லாம நீ ஜெயிலுக்கு போயிருவேன். வேணாம் மச்சா, வேணாம். என்னடா சொன்ன? வேணாம் மச்சா, நான் ஒன்றும் சொல்லலை. ஃபோனில் என்னடா சொன்ன? நான் ஒன்றும் சொன்னேன். மச்சான் மச்சான், தெரிய மாட்டேன் மச்சான். ப்ளீஸ் மச்சா, என்னை மன்னிச்சிரு மச்சா. உள்ளூரில் ஒழிஞ்சிக்கிட்டு தான் இவ்வளோ குடைச்சல் கொடுத்தியா? உன்னை என்ன தேடி கண்டுபிடிக்கிறது? அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை மச்சா. என்ன அவ்வளோ பெரிய ஆளா? அப்படிலாம் இல்லை மச்சா. அவ்வளோ பெரிய ஆளா கேட்ட மச்சா? வேணாம் மச்சா, என்ன அடிக்காத, நான் செத்துருவேன் மச்சா. தெரியாம பண்ணிட்டேன் மச்சா, ப்ளீஸ் மச்சா. உன் மனத்தையும் உன் பொண்டாட்டி மனத்தையும் காப்பாற்ற தான் நான் வீட்டை விட்டு ஓடி வந்தேன் மச்சா. சோறு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்னது ஏமான மாதிரி இதை காப்பாற்றுறதுக்காக ஓடினேன்? ஆமாம் மச்சா, ஆமாம். உனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வெளில சுற்றிட்டு இருந்தா உனக்கு தான் அசிங்கம். அப்புறம் நீ என்னை விட்டுட்டு நீ ஜெயிலுக்கு போயிடுவேன். அப்புறம் உன் பொண்டாட்டியோட நிலைமை என்ன? உயிர் பையன் வந்து ஓடி ஒழிஞ்சிச்சேன். காணும் உன் பொண்டாட்டி தேடி அழைஞ்சிட்டு இருக்கா. உன் பொண்ணு அப்பா அப்பான்னு அழுதுட்டு இருக்கு. உங்க அம்மா என்னடனா உன்னை நான் தான் கொண்டு போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நீ என்னடனா இங்க ஜாலியா தண்ணி அடிச்சுட்டு சீட் அடிச்சிருக்கியா? ஐயோ மச்சா, சத்தியமா குற்ற உணர்வோட தான் வீட்டை விட்டு ஓடி வந்தேன். விஷம் குடிச்சு செத்துடலான்னு பிளான்லாம் பண்ணிட்டேன் மச்சான். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியா இருக்கலான்னு சரக்கு அடிச்சிருந்தேன் மச்சான். இன்னைக்கு நைட்டு சூசைட் பண்ணிக்கலாம்னு பிளான்லாம் பண்ணிட்டேன். உனக்கு துரோகம் பண்ணதுனால சோறு இல்லை குடிக்க. இதை பாரு, இந்த தண்ணி கூட இல்லை. என்னடா நக்கலா? இல்லை மச்சான். இவ்வளோ தூரம் ஆனதுக்கு அப்புறம் கூட திமிர் அடங்கல? இல்லை ஒழுங்க மரியாதை. நீ என் கூட இப்போ வர மச்சா? எங்க? இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம் மச்சான். வேண்டாம் மச்சான், நான் வரல. இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஸ்டேஷனுக்கு போகிறோம். போய் உன்னை காணும்னு நான் கொடுத்த கம்ப்ளைண்ட், அதுக்கப்புறம் உன்னை கொண்டுட்டு தான் உங்க அம்மா கொடுத்தாங்களே அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறோம். வாங்கிட்டேன். நேராக உன் வீட்டுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டி புள்ள கூட நீ சந்தோஷமா சேர்ந்து வாழ்றடா. அவ்வளோதானா? இதுக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி வந்த? ஆமாண்டா. அப்போ நீ என்ன ஒன்றும் பண்ண மாட்டல? இங்கே பாரு, நடந்ததெல்லாம் போகட்டும். நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன். மன்னிப்பா? ஓடி ஒளியாமல் உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா அந்த குடும்பம் நடத்து. அப்போ உன் பொண்டாட்டி கூட மச்சான் 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 நீ உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருப்பல்ல?
பழசெல்லாம் கேட்டு டார்ச்சர் பண்ண மாட்டல்ல. அதான் அந்த அர்த்தத்தில் சொன்னேன். நான் இந்த ஊரை விட்டே போறேன். நானும் என் பொண்டாடி ஏதாவது ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகும். மச்சான் எந்த ஊரு? அதெல்லாம் உனக்கு எதுக்குடா? மச்சான் மச்சான் கையெடுங்க மச்சான். இதை பாருங்க மச்சான், நீங்களும் மீனாவும் நீடுடி வாழணும். நான் செஞ்ச தப்புக்கு உங்கள் காலில் விழுந்தாதான் என் ஜென்ம சாபல்யம் அடையும். நீ என்னை மன்னிச்சு விட்டியா? இனிமே எந்த பிரச்சனையும் இல்லையா? நான் ஆர்த்தி கூட சந்தோஷமா குடும்பம் நடத்தணுமா? யாருக்கிட்ட காது குத்துற மச்சான்? நான் முட்டாளா? என்னை அப்படியே கொத்தாளிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு சமாதி கட்டலாம்னு நினைக்கிறியா? ஏய் சிக்கு வர இந்த கதிர, அதுக்கு வேற ஆள் பாரு மச்சான். நான் நிஜமா தான் சொல்றேன், இங்க பாரு சத்தியமான சொல்றதோ உண்மை. டேய் உன எதுவும் பண்ண மாட்டேன்டா. டேய் உன் உயிரை விட உனக்காக ரெண்டு உயிரை அங்க காத்துட்டு இருக்கு. அதான்டா எனக்கு முக்கியம். டாக்டர் சார் வாங்க சார். சார் குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன ஜாகிங் ட்ரெஸ்லயே வந்துட்டீங்க? இல்ல இல்ல, சாதாரணமா மார்னிங் வாக்கிங் போவேன். இன்னைக்கு உங்க வீட்டு பக்கம் போனேன், அதான் உங்களை பார்த்துட்டு போயிடலாமேனு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் வந்ததுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு. ஸ்னேகா உங்ககிட்ட சேர்றதை பத்தி அவகிட்ட நான் பேசி பார்த்தேன். நான் எவ்வளவு பேசி அவ கொஞ்சம் கூட பிடி கொடுத்து பேசல. ஆக்சுவலி அவ சொல்ற விஷயம்லாம் பார்க்கும்போது அவளுக்கும் துவாரகேஷ்கும் அவங்க வீட்டு பக்கம் பயங்கர எதிர்ப்பு இருக்கிறதா தெரியுது. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா சார்? வேற யாரு? நான் தான். எக்ஸாக்ட்லி சார், அதுக்குதான் அவங்க வீட்டுக்கு மருமகளா போக வேண்டாம்னு சொன்னோம். அதை மீறி அவ போனா அதுக்குதான் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கா. அதுக்காக அப்படியே விட்டுட முடியுமா? வேற என்ன பண்றதுன்னு தெரியலையே சார். சார் நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ முதல்ல ராகவன் கிட்ட மனம் திறந்து பேசுங்க. அப்பதான் ஸ்னேகாக்கு உண்டான பிரச்சனைகள் அத்தனையும் கிளியர் ஆகும், அவங்க கிட்ட வந்து சேரவும் முடியும். அதை விட்டுட்டு நாம அவகிட்டயோ துவாரகேஷ் கிட்டயோ அங்க அங்க பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. சீக்கிரம் ராகவன் கிட்ட போய் பேசுங்க சார். பிரச்சனையே அங்கதான் சொல்றேன், நீங்க போய் அந்த ஆளை போய் பார்க்க சொல்றீங்க. இது எந்த விதத்துல நியாயம்? நான் தெரியாம தான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எது சொன்னாலும் அது வேதவாக்காயிடுமா? அஜி என்னமா இப்படி பேசுற? சார் இருங்க பேசுங்க. நியாயத்தை பேசுறதுக்கு நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். அதுல நியாயம் இருந்தா சரி. நான் பேசுறதுல என்ன சார் நியாயம் இல்ல? நீங்க போய் அவரை பார்க்க சொன்னா நான் அங்க பாத்துடணுமா? எங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொல்ல எதுவுமே இல்லையா? ஆனா உங்க வீட்டு பொண்ணு அங்க இருக்கு. இதெல்லாம் நினைக்கும் போது இதோட சேர்த்து அதையும் நினைக்கிறது தான் நியாயம் சார். இது பக்கா பிளாக்மெயில் சார். சார் அவங்கள விடுங்க, நான் கேக்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? என்ன சார்? நான் சொல்ற மாதிரி ராகவன் கிட்ட உங்களால மனசு விட்டு பேச முடியுமா? அந்த பேச்சுவார்த்தையில எந்த அடிதடியும் வராம சுமூகமா பேச முடியுமா? கஷ்டம்தான் சார். என்ன நீ கஷ்டம்னு சொல்ற? சான்ஸ் இல்லன்னு சொல்லு. டாக்டர் நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கங்க. ராகவனோட தங்கச்சியை கொன்னுட்டமேன்னு உங்களுக்கு முதல்ல ஒரு பயம் ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துச்சு. அப்ப அந்த குற்ற உணர்வு ராகவனை பார்த்ததும் சண்டையா வெறுப்பா போச்சு. ஆனா இப்ப அந்த குற்ற உணர்வு உங்களுக்கு இல்லையே. நீங்க ஒரு நிரபராதி. கஸ்தூரிய நீங்க கொலை பண்ணலன்னு எல்லாம் தெளிவாயிடுச்சு. ஆமா சார். அப்ப அந்த தெளிவோடு போய் அவரை சந்திக்கிறதுல பேசுறதுல பாக்குறதுல என்ன பயம்? ஆனா அவர் என்ன இப்படி நினைக்கலையே, இன்னும் என்ன ஒரு குற்றவாளியா தானே சார் பாக்குறாரு? என்ன டாக்டர் சார் புரியாம பேசுறீங்க? சண்டைக்கு வர எதிரி எல்லாருமே தான் தான் ரைட்டு தான் தான் ஜெயிப்போன்னு தைரியமா பேசுவான். அதுக்காக அது உண்மையாயிடுமா? நியாயம் நம்ம பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கு சார். அப்புறம் நீங்க ஏன் பயப்படணும்? அவர் தான் சார் பயப்படணும். முன்ன இருந்த கருணாகரன் இப்ப இல்ல. இல்ல அந்த கருணாகரன் குற்றவாளி கொலையாளி ஜெயிலுக்கு போனவன் எல்லாம். ஆனா இப்ப இருக்கிற கருணாகரன் நிரபராதி, தெளிவான சிந்தனை உள்ளவர், அப்பாவி, ஒரு பொண்ணுக்கு அப்பா. உங்களுக்கு இவ்வளவு பலம் போதாதா சார்? நீங்க ரொம்ப தெளிவா இருக்கீங்க சார். இந்த தெளிவான சிந்தனையோட ராகு கிட்ட பேசுங்க. அவருக்கு எவ்வளவு கோபம் வந்தாலும் நீங்க தெளிவா இருங்க.
டாக்டர் கருணாகரன் யோசிக்காதீங்க. நேரா ராகவனை போய் பாருங்க. இந்த பாரியா, நேத்து வரைக்கும் உன் தங்கச்சியை கொலை பண்ண குற்ற உணவு இருந்தது, அதனால தலை குடிச்சு இருந்த, என்னை காப்பாத்திக்க சண்டை போட்ட. என் பொண்டாட்டிய நான் கொல்லல, பொண்ணது முத்துலட்சுமின்னு இந்த உலகத்துக்கே தெரியும். என் பொண்ணை என்கிட்ட குடியான்னு தைரியமா தலை நிமிந்து பேசுங்க சார். முடியவே முடியாது, நடக்கவும் நடக்காது. இங்க என்ன பிரச்சனை தெரியுமா? ராகவனே ஒத்துக்கிட்டாரோ இவங்க விடமாட்டாங்க போல் இருக்கே. உங்க அண்ணனையும் அவர் மகளையும் சேர விட கூடாது, பிடிவாதமா இருக்கீங்களே. என்ன சார் நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என் அண்ணனுக்காக நான் என் உயிரை கொடுப்பேன், சேகாக்காக என் வாழ்க்கைய தியாகம் பண்ணிருக்கேன், என்ன பார்த்தா நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, உங்களை பார்த்து தான் சார். நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன் சார். ப்ளீஸ் கீப் குயட். என்ன இஷ்டத்துக்கு பேசிட்டு போறீங்க? என்ன பேசினாலும் மறுத்து மறுத்து இஷ்டத்துக்கு பேசுறீங்க. என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நான் இல்லனா கருணாகரனை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணிருப்பீங்களா? நான் இல்லாம உங்களால ஸ்னேஹாவையும் டாக்டரையும் மீட் பண்ண வைக்க முடியுமா? அட்லீஸ்ட் கொஞ்சம் போன்லயாவது பேச வைக்க முடியுமா? என்னவோ நான் தான் வளர்த்த, நான் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணு, அது இதுன்னு பேசுறீங்க. ஊரெல்லாம் போஸ்டர் அடிச்சு ஒட்டுறீங்க. ஆனா உங்க வளர்ப்பு சரியில்லையே. உங்க பொண்ணு உங்க பேச்சையே கேட்கலையே. நீங்க தான் முதல் எதிரின்னு சொல்லிட்டு போறாங்க, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? எனக்கு என்ன வேற வேலை இல்லை நடிச்சீங்களா? 1008 வேலை தலைக்கு மேல இருக்கு. ஒரு நாள் சிட்டில எவ்வளவு கிரைம் நடக்குது, நானும் எல்லாருக்கும் பதில் சொல்லணும்ல. நான் அத்தனையும் விட்டுட்டு உங்க வீட்டுக்காக பேசிட்டு இருக்கேன்னா ஏன்? பிரிஞ்ச குடும்பம் ஒன்னா சேரணும், நீங்களா சந்தோஷமா இருக்கணும். நானும் இந்த வீட்டுல ஒரு மனுஷங்கிறதுனால தான் பேசுறேன். கருணாகரன் நல்லவர், மனிதாபிமானம் உள்ளவர், பல ஏழைகளுக்கு மருத்துவம் பார்க்கிறவர். அவர் நிம்மதியா இருந்தார்னா நாளைக்கு 100 குடும்பம் நல்லா வாழும். அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இத்தனை ஹெல்ப்பும் பண்றேன். என்கிட்ட குரலை வசத்தி பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. போய் தண்ணி கொண்டு வாங்க. உங்களை தாங்க சொல்றேன், போய் தண்ணி கொண்டு வாங்க. ராஜி, ராஜி ப்ளீஸ் வா. சாரி சார், ராஜிக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு எந்த வித டென்ஷனோ கோபமோ கிடையாது சார். சில சமயத்துல சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக உருட்டி மிரட்டி பேசுறது எங்க தொழில். இட்ஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் போலீஸ் ட்ரைனிங். ராஜிக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டது, அப்பதான் அவங்க சைலண்டா இருப்பாங்க. அதனால தான் நான் கொஞ்சம் ஹார்ஷா பேசுற மாதிரி நடிச்சேன் சார். சரி சார், ப்ளீஸ் சார், நான் சொன்னதை கொஞ்சம் தயவு செஞ்சு யோசிங்க. நீங்க ராகவனை போய் பாருங்க. உங்களுக்கு உங்க மக கிடைக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் ஒரே வழி. சரி சார். இந்தாங்க ஐடி சார், மன்னிச்சிருங்க. எல்லாமே ஒரு பாச போராட்டம் தான். எனக்கு ஸ்னேகாவும் வேணும், அண்ணனோட மரியாதையும் கிடக்கூடாது. அதனால தான் நான் அப்படி பேசினேன். உங்களை நான் தப்பா எதுவும் பேசிடல. எங்களுக்காக நீங்க நிறைய உதவிகள் செஞ்சிருக்கீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. உங்க நன்றி வேணாம், உங்க சங்காத்தமே வேணாம். இந்த பிடிங்க டாக்டர் சார், நான் வரேன். இனிமே எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்களே பாத்துக்கங்க. போயிட்டு வர. என்ன நான் தான் நீயும் உன் பொண்ணு சேர விடாம தடுக்கிறேனா? நான் ராகவனை விட மோசமானவளா? அண்ணே, இந்த ஐஜி இப்படி சொல்லிட்டாருன்னு. உன் பாசம்லாம் அவருக்கு புரிஞ்சாலும் போலீஸ்காரர்மா, வெளியில காட்டிக்க மாட்டாங்க. அவருக்கு எல்லாம் தெரியுமா. இத பாரு, உன் பாசம் எனக்கு புரியுது ராஜி. அவர் சட்டமும் எனக்கு புரியுது. நான் தான் ஒரு முடிவெடுக்க முடியாம நடுவுல கடந்து திண்டாடுறேன். ராஜி, கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு நிரந்தர முடிவெடுக்கிறேம்மா. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே சீர்வஷஸ்வ மாயுஷ்யே மாரோக்யே மாபிதா சோபமானம் மகீயதே தானியம் தனம் பசும் பகபுத்ர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயோ சர்வாபிஷசித்திரஸ்து சகல ஐஸ்வர்ய அபிவிருத்திரஸ்து. சாமி, என் பேரனுக்கு உடம்பு சரியில்லை, உங்க கையால கொஞ்சம் விபூதி பூசிடுங்க. பூர்ண ஆரோக்கிய பிராப்தி ரஸ்து தீர்காயுஷ்மான் பவ சர்வாபிஷ சித்தி ரஸ்து காத்யாயனாய வித்மஹே கணேஷ் குமாரே ச தீமஹே. எல்லாத்தையும் அவ கையில ஒப்படைச்சிட்டோம்.
இனிமே எல்லாத்தையும் அவ பாத்துக்கு வா. வா போலாம். வா கண்ணா, வா. நானா கண்ணா, வா. என்னமா இது பாத்தியாமா? எப்படி இருந்த புள்ள இப்படி ஆயிட்டான்? இந்த வயித்தறிச்சல நான் எங்க போய் கொட்டுறது? இந்த பாவத்துக்கெல்லாம் எப்பதான் விமோச்சனமோ? வருத்தப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும். ருத்ரா வா.